ஒரு புறாவோட ஒரு கிரேசியான வீடியோ தான் இந்த வீடியோவில் பார்க்க போறீங்க. ஸோ டீட்டெயிலாக கொடுக்குற ஸ்கிப்பெல்லாம் பாருங்க. அதாவது இவ்வளோ புறா குரூப் இருக்கு. சாமி அவன் பயங்கரமா வளர்ந்து போய் ஹலோ வைஸ் அப்போ நான் உங்கள் பேக் பேக் தமிழா. ஸோ நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசு வந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, கூட இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிருங்க. ஸோ இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, அதாவது எல்லாத்துக்குமே ஒரு கிரேஸ் இருக்கும், அதாவது புறா வளர்த்தணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த புறா வந்துட்டு எப்படி வளர்த்தணும், எப்படிலாம் ப்ரீட் பண்ணணும், எப்படிலாம் ஏர்னிங் பண்ணணும்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் நீங்கள் ஃபுல்லாக பார்க்க போகிறீங்க. ஹோப்ஸும் மறக்காமல் இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள், கூட இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி பாருங்கள். அப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அப்போ இன்றைக்கி வீடியோவில் நம்ம யார் கூட்டிருக்கோம் அப்படின்னா, பிரதீஷ் ஆக்சுவலாக வந்துட்டு நானும் இவனு வந்து கிளாஸ்மேட்டு கிட்டத்திக்க ஒரு 7th 8th படிக்கும்போது அப்போலேருந்து வந்துட்டு இவன் வந்துட்டு இந்த பேஷனேட்டாக, அதாவது புறானா இப்படி தான் அப்படி இப்படிலாம் சொல்லுவான். ஸோ அதை வந்துட்டு இவ்வளோ தூரம், அதாவது எத்தனை வருஷம் ஒரு ஃபீல்டு, ஒரு 16-17 வருஷம் 17 வருஷம் இருக்கும் அந்த ஃபீல்டில் டெவலப் பண்ணி இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு இவ்வளோ பெரிய கூடு வந்து கொண்டு வந்திருக்காங்க. இவனே வந்துட்டு நானே நிறைய ட்ராவல் பண்ணியிருக்கேன் சென்னை அந்த மாதிரிலாம், பட்டு அங்கெல்லாம் சின்ன சின்னதாக கூடு வச்சுருப்பாங்க. பட் இவங்கெல்லாம் ஒரு ப்ரொஃபஷ்னலாக வந்துட்டு இந்த மாதிரி ஒரு கூடு வச்சு அவ்வளோ புறாவை வந்துட்டு ப்ரீட் பண்ணி எடுத்துகிட்டு இருக்காங்க. ஸோ இதை பற்றி நம்ம வந்துட்டு பிரதீஷ் கிட்ட ஃபுல்லாக டீட்டெயிலாக கேட்டு தெரிஞ்சுக்கலாம். பிரதீஷ், அப்போ நீ இவ்வளோ புறா வச்சிருக்கீல, இதெல்லாம் என்ன கான்செப்ட்? ஏன்னா நான் வந்து ட்ராவல் பண்ணிட்டு இருக்கேன், நிறைய பேர் இந்த மாதிரி படத்தில் வந்துட்டு பெல்ட்டி அடிக்குங்கிறானுங்க, இந்த நடு கடலில் கொண்டு போய் புறா விடுவாங்க, இதெல்லாம் என்னது? ஒரு சேம் புறாவா இல்லை அதில் வெரைட்டி இருக்கா? சேம் புறாவில் இல்லை, லாங் டிஸ்டன்ஸ்லேருந்து விட்டு வர்றது வந்து மெயில் ரோ மாதிரி. நம்ம கிட்ட இருக்கிறது பார்த்தீங்கன்னா தவடால் கிரேபாஸ், இந்த டைவ் அடிக்கல மாதிரி படத்தில் அது வந்து கிரேபாஸ் புறா, அது மட்டும்தான் நம்ம வச்சிருக்கோம். தவடால் கிரேபாஸ் மட்டும்தான் வச்சிருக்கோம். மெயில் ரோ மாதிரி நம்ம கிட்ட கிடையாது. இந்த ரெண்டு இது மட்டும் தான் நீ ஃபோக்கஸ் பண்ணுறா? இது ரெண்டு தான் நம்ம வச்சிருக்கோம். ஓகே ஓகே. அதில் ப்ரைஸு இதெல்லாம் இது வந்து கிரேபாஸ் விட்டது. ஓகே, 3 நாள் கிரேபாஸில் 3 நாள் லைட் பிடிச்சது, கோயம்புத்தூர் ஏர்டிமே லைட் பிடிச்சதுல. ஓகே, லைட் பிடிச்சதுன்னா 12 hours கம்ப்ளீட் பண்ணிருக்கு கிரேபாஸ். 12 hours சுத்திட்டே இருக்கும், அதாவது டைவ் அடிக்கிற புறா வந்து 12 hours கம்ப்ளீட் பண்ணிருக்கு. அது எப்படி பறக்கும் போது டைவ் அடிச்சு பறக்கும்? அது 12 hours கம்ப்ளீட் பண்ணிருக்கு. 3rd நாள் நைட் வரைக்கும் பறந்தது நம்ம கிட்ட. 3rd நாள் நைட், 3rd நாள் லைட் பிடிச்சிருக்கு. ஓகே, கோயம்புத்தூர்ல வச்சு நம்ம கிட்ட மட்டும் தான் லைட் பிடிச்சிருக்கு 3rd நாள். அப்போ அதாவது கோயம்புத்தூர்ல ஃபர்ஸ்ட் டைம் நம்ம கிட்ட மட்டும் தான் லைட் பிடிச்சிருக்கு. அப்போ இது என்ன சர்டிஃபிகேட்? அது வந்து நேஷனல் டோர்னமெண்டோட சர்டிஃபிகேட். ஓகே, அதாவது நேஷனல் வைஸ் இருக்கு இந்த டோர்னமெண்ட். அது வந்து தவடால் புறா, அது டைவ் அடிக்க வேண்டாம், காலையில 6 மணிக்கு விட்டு நைட் 1:30 வரைக்கும் பறந்து. அதாவது காலையில 6 மணிக்கு விட்டு நைட் 1:30 வரைக்கும். நைட் 1:30 வரைக்கும். சரி, ஏதாச்சும் ஒரு புறா எடுத்து காமிக்கிறீங்களா? ஏ, எவ்வளவு புறா வச்சிருப்பேன்? ஆல்மோஸ்ட் ஒரு 200 இருக்கும். 200. அப்போது இப்போ வந்துட்டு இவங்க இதுலேயே வந்துட்டு ஒரு பந்தய அடித்த ஒரு புறா, அதாவது ரேஸ் ஜெயிச்ச ஒரு புறா வந்து காட்ட சொன்னேன். அப்போ வந்து இந்த ஒரு புறா எடுத்து காமிச்சாரு, அதாவது அவ்வளோ ஒரு ஒயிட்டிஷாக இருக்குது. இது இது என்ன புறா? டவுடால். இது என்ன பர்பஸ், எப்படி ரேஸ் ஓடுது? இது நேஷ்னல் டோர்னமெண்ட்டில் காலையில் 6 மணிக்கு விட்டு நைட் 1:30 நாங்கள் போதும் சொல்லி ரெக்கார்ட் தொடர்ந்துட்டோம். ஓகே, இது இது வந்துட்டு எப்படி பல்ட்டி அடிக்க? இது பல்ட்டி அடிக்காது, கிரேபஸ் புறா பல்ட்டி அடிக்குது, டவுடால் புறா. அப்போ இதுக்கு என்ன ஃபுட்டெல்லாம் கொடுப்பீங்க? பாதாம், பிஸ்தா, வேர்க்கடல, அப்புறம் கம்பு, ராகி, சோளம். அதாவது ஒரு புது மாப்பிள்ளைக்கு கொடுக்குற அளவுக்கு பையங்களை ரெடி பண்ணி வச்சுங்க. சரி, அப்போ இது இது இவ்வளோ பேஷனேட்டாக வளர்த்துறீங்க, அதாவது ஒரு ஹாபியாக, அதாவது நானே வந்துட்டு ஒரு சைக்கிள் எடுத்து இவ்வளோ தூரம் போகிறேன்னா அதில் ஒரு பேஷனேட்டாக, அதில் எவ்வளோ தான் காசு போனாலும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு ஹாப்பிக்கு வேண்டி பண்ணுவீங்க. ஸோ நீங்கள் அதே மாதிரி இதை வளர்த்துறீங்க. ஸோ இதோட எப்படி இதெல்லாம் மேனேஜ் பண்ணுறீங்க? இது எப்படின்னா, இது ஒரு ஹாபி தான், ஒர்க் போயிட்டு ஈவினிங் மேலே வந்து இது ஒரு மித்தவங்களாம் எப்படி வேற எங்காவது போகிறது சுத்தம் வர்றது அந்த மாதிரி தப்பான வழிக்கு இதில் போக மாட்டாங்க. புறா ஃபீல்டில் இருக்கிறவங்க எப்பயுமே தப்பான வழிக்கு போக மாட்டாங்க. இந்த டைம் ஆனால் ஈவினிங் ஆனால் புறா ஃபீல்டில் போடணும் அப்படின்ட்டு இங்கே தான் இருப்பாங்க, இது முடிச்சு வீட்டுக்கு போவாங்க. இது வந்து கெட்ட வழிக்கு போக மாட்டாங்க புறா இருக்கிறவங்க, அதாவது இது ஒரு அடிக்ட் மாதிரி, அடிக்ட் மாதிரி, அடிக்ட் மாதிரி. அதாவது ஒவ்வொருத்தவங்க வந்துட்டு ஆக்டிங், டிக்டாக் ரீல்ஸ் அந்த மாதிரி போடுவீங்க. ஸோ இவங்களுக்கு வந்துட்டு இந்த ஒரு புறாவோட ஒரு கிரேஸ். ஸோ இப்போ வந்துட்டு நான் ஒரு வந்துட்டு ஒரு புதுசாக ஒரு பையன், எனக்கு இப்போ புறா பற்றி ஒன்றும் தெரியாது, உனக்கு தெரிஞ்ச அளவுக்கு எனக்கு ஒன்றும் தெரியாது. இப்போ நான் வந்து இந்த ஒரு புறா வளர்த்தணும்னு ஆசைப்பட்டா நீ எனக்கு எப்படி அட்வைஸ் கொடுத்து எப்படி புறா வளர்த்தணும்னு சொல்லி நினைப்பேன்? நீ வந்து இன்னைக்கு புறா வளர்த்தணும் அப்படி அப்படின்னு வந்திருந்தீங்கன்னா உனக்கு இந்த மாதிரி புறா இது இப்படி பறக்கும், இது இப்படி பண்ணணும், இதுக்கு இதுக்கு பேர் பண்ணணும்,
பயங்கரமா இருக்கு பாக்குறதுக்கு. இந்த புறா வந்து நைட் வந்து டைம் பண்ணும். புறா வந்து நிறைய இருக்கு. மண்டை, இதோட கண்ணு. இந்த மண்டை கண்ணு வந்துட்டு ஃபிளாட்டா இருக்கறனால இது வந்து தவடால் புறா. தவடால் பார்த்தாலே தெரிஞ்சிருச்சு. ஃபெதர்ஸ் எல்லாம் ஒரு டைப்பா இருக்கு. ஒவ்வொரு வீடியோல நான் ஒரு ஒரு இது சொல்லி தரேன். ஓகேவா? இந்த புறா பாத்தீங்கன்னா இந்த புறா வந்து கிரேபாஸ் டைப் டைவ் அடிக்கிறது மாதிரி படத்துல வரும்ல, அந்த மாதிரி டைவ் அடிக்கிறது. இதோட கண் பாத்தீங்கன்னா ஒயிட் கலர் இருக்கும், அது பிளாக் கலர் இருக்கும். இதோட இதே வந்து டைவ் அடிக்கிறது. டைவ் அடிச்சுட்டு பறப்போம். அதாவது லிமிட்டான ஹைட் வரதான் போகும். ஹைட் எவ்வளவு வேணா போய்க்கலாம். அடிச்சுட்டு நம்ம அம்பையர் வரவங்க கிட்ட டைம் கரெக்டா காட்டிட்டே இருப்போம். இது வந்து கிரேபாஸ். அதாவது இது வந்து கிரேபாஸ் இந்த புறா பேரு. இதான் மாறி படத்துல வர்றது. அது கிரேஸ் தாங்க. அதாவது இது இதுக்குள்ளே போனால் மட்டும்தான், அதாவது லைஃப்பில் எப்போயுமே ஒரு விஷயம் நமக்கு பிடிச்ச விஷயம் வந்துட்டு அது ஒரு கிணறு மாதிரி, ஒரு லிமிட்டு கிடையாது, அதுக்குள்ளே போயிட்டே தான் இருக்கணும். அது எவ்வளோ தூரங்கிற வரைக்கும் தெரியாது, ஒரு லைஃப் ஜெர்னி மாதிரி தான். ஆனால் இத்தனை வருஷங்கும் போதே கண்டிப்பாக வந்துட்டு ஏ டு ஜெட் எல்லாமே தெரிஞ்சிருக்கும், பட் தெரியாத விஷயங்களும் இருக்கும். அடுத்தது வந்து நம்ம கிட்ட இருக்கிற பேர் வந்து சிக்ஸ். இதுல இருந்தா பிரேக் பண்ணிருக்கீங்க. இந்த இதுல இருந்தா பிரேக் பண்ணி இருக்கிறது. நம்ம கிட்ட இருக்கிற ரெண்டு செட்டு தான், மக்ஸ் செட்டு, கப்பு செட்டு. இந்த செட்ல வர்றதுதான் டிஸ்ட்ரிக்ட் டோர்னமெண்ட்ல ஃபர்ஸ்ட் பிரைஸ், டெல்ட்டு, அந்த மாதிரி நிறைய வாங்கியிருக்கு. இதுதான் அதோட அப்பா. இவருங்க பயங்கரமா இருக்கு. கலரே பாருங்க, எனக்கு பயமா இருக்கு பிடிச்சிருமோ இதாயிருமோன்ட்டு. தலை இந்த புடி புடி. ஏன்னா ஹேண்டில் பண்ணது கிடையாது. அவங்க எல்லாம் ஹேண்டில் பண்றது பாருங்க. எப்படி எப்படா சாதாரணமாக ஹேண்டில் பண்ணுறானுங்க பாருங்க. எக்ஸ்பீரியன்ஸ் கை தான். சரி, அதாவது எனக்கு நீ காமிச்சிட்ட, அதாவது வீடியோ எடுக்கிறதுக்கு முன்னாடி எடுக்காத முன்னாடி இதை பற்றி காமிச்சிட்டான். இப்போ நான் வந்து புதுசாக வந்துட்டு இந்த ஃபீல்டுக்கு வரேன். அதாவது எனக்கு ஒரு புறா வளர்த்தணும்னு ஆசையாக இருக்குது. இப்போ அழகுக்கு வேண்டிய வளர்க்குற புறாவும் இருக்குதுன்னு சொன்னேன். நீ அப்ளே ரெக்க மட்டும் இதாக இருக்குங்கிற. இப்போ ரேஸுக்கு வேண்டிய புறா. இப்போ நான் வந்துட்டு இந்த மாதிரி சும்மா ஒரு ஹாபியாக ஒரு சாயங்காலம் 5 மணிக்கு மேலே வீட்டுக்கு மேலே பறக்கணும்னா என் கையில் எவ்வளோ காசு இருந்தால் நான் வந்து இந்த மாதிரி வளர்த்திக்கலாம். நீ வந்து நார்மலான புறா வளர்த்தோம்னா 200 ரூபாலேருந்து இருக்கு. 200 ரூபாலேருந்து 200 ரூபாலேருந்து இருக்கு. 2000 ரூபா வரைக்கும், 2000 ரூபாய்க்கும் இருக்கு, 20000 ரூபாய்க்கும் இருக்கு. 2000 ரூபாலேருந்து 20000 ரூபா அதாவது 50000 ரூபாய்க்கு ஒவ்வொரு இது பொறுத்து. இப்போ இப்போ புதுசாக நான் வாங்கினேன்னா ஒரு 200 ரூபா 300 ரூபா 300 ரூபா. அப்போ வாங்கி இப்போ எனக்கு தெரியல. இப்போ புதுசாக நான் பார்க்குறேன், உங்ககிட்ட கேட்டோம்னா நீ எனக்கு ஐடியா சொல்லிட்டீங்க. கண்டிப்பாக சொல்லிட்டேன். அப்போ நம்ம பேக் பேக் ஸ்குவாட் யாராச்சும் கேட்டால் கண்டிப்பாக சொல்லி கொடுக்கலாம். அதாவது 200 ரூபாலேருந்து கிட்டத்தட்ட 50000 ரூபா வரைக்கும் புறா இருக்கு. அதாவது சொல்லுவாங்க தெரியுங்களா, அதாவது 50 ரூபாய்க்கு வந்துட்டு பிரியாணி கிடைக்கும், 5000 ரூபாய்க்கு பிரியாணி கிடைக்கும் சொல்லிட்டு. அதோட டேஸ்ட்டுக்கு தான் குவாலிட்டிங்கிற ஒரு விஷயம். இது என்னயா? இது வந்து கிரேபாஸ் தான். யங் பேர்டு கம்மிங் இயர்க்கு ரெடி பண்ணி வச்சிருக்கு. இந்த ரிங் எல்லாம் போடுவாங்களா? அதுல என்னது ரிங் வந்து நம்மளோட கிட்ட பிரீட் அனுப்பணும்னு சொல்லி ரிங் போடுவோம். அதாவது நம்ம கிட்ட பிரீடா இருக்கு மட்டும்தான் ரிங்கு. அப்புறம் ஸ்டைலா இருக்கிறதுக்கும் ஸ்டைலா இருக்கிறதுல நம்ம ரிங்கு நம்மளோட எங்காவது மிஸ் ஆகி போனா அவங்க கூப்பிட்டு கொடுப்பாங்க சொல்லி. ஓகே, அந்த அளவுக்கு இருக்கு. இதாதான் இங்க வந்து ஃபோன் நம்பர் ஃபோன் நம்பர் அதாவது இந்த ரிங்கோட டீட்டெயிலே இருக்குங்களே, இந்த ரிங்கோட டீட்டெயிலே பெருசாக யார் இந்த மாதிரி ரிங்கை போட்ட புறா, ரிங்கை போட்ட புறா சொல்ல நானே சொல்கிறேன். இந்த புறாவில் ரிங்கை போடுறதே அவங்க ஃபோன் நம்பர் இருக்குது. அதாவது வேற எங்கேயாச்சும் போய் விழுந்தாலும் டக்குன்னு ஃபோன் அடிச்சு எழுதி வச்சேன், இந்த மாதிரி உங்கள் புறா எங்கள் வீட்டில் இருந்து விழுந்துருக்கு, நீ வந்து வாங்கிக்கோடன்னு சொல்லுவோம். அப்புறம் நல்ல விஷயம் இருக்குது. லைஃப்லேயே வந்துட்டு அந்த ரிங்கு போடுறதுக்கு என்ன விஷயங்கிறது எனக்கே இப்போ தான் தெரியுது. அது இவங்க சொன்னனால தான். இதுதான் வந்துட்டு எக்ஸ்பீரியன்ஸ் மேட்ருன்னு சொல்லுவாங்க. கொத்தனாருக்கு தான் எத்தனை மூட்டை சிமெண்ட், எத்தனை மூட்டை ஜெல்லி போடுறதுன்னு தெரியும். இன்ஜினியருக்கு டிராயிங் பண்ணுறது தான் விஷயம் மட்டும் தெரியுங்கிறது உண்மைதான். அப்படியே படக்கூட்டு சின்ன சாம்பிள் மட்டும் காமிக்கணும். அதான்
நினைக்கிறேன் செல்லக்குட்டி அதுதான் பயங்கரமா இருக்கு. அதாவது இது ஒரு கிரீன் பேரக்டா இருந்தா நம்ம சொல்றது ரிட்டனா பேசும், பட் இது ஒரு புறானால வந்துட்டு பேச முடியல. நான் இவங்கிட்ட கேட்டேன், டே டைவ் அடிக்கிற மாதிரி ஒரு புறா கூட்டுற அப்படின்னு சொல்லி. இதா அது அதுக்குள்ள இவன் டைவ் அடிச்சு போக பாரு, இதெல்லாம் பாருங்க. அதாவது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வகையில் இருக்கு. இது வந்துட்டு டவுடால கிரே பாஸ் வீடியோ எடுத்துக்கோ டைவ் அடிச்சு. என்ன இவ்வளோ நேரம் பறந்துட்டு இருக்கு? இல்லை இப்படி பேர் இல்லாமல் இப்படி கண்டு கரெக்டாக கண்டுபிடிச்சிருவேன். ஓகே கைஸ், அப்போது நாளைக்கு வேறொரு இடத்துலேருந்து வேறொரு வீடியோவாக கண்டென்ட்டாக உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன். ஸோ நீங்கள் நம்ம சேனலுக்கு வந்திருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க, கூட இருக்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணிடுங்க. அப்போது சேஃப் ஜேர்னி, சேஃபாக இருங்க, அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.